நடுக்கோட்டு மையம். நடுக்கோடுகள் சந்திக்கும் புள்ளிதான் நடுக்கோட்டு மையம். நடுக்கோடுன்றது என்னன்னு தெரியணும். முக்கோணத்துக்கு எத்தனை நடுக்கோடு வரையலாம்? மூணு நடுக்கோடு வரையலாம். அதாவது ஒரு உச்சியிலிருந்து அதன் எதிரே உள்ள பக்கத்தின் நடு புள்ளியை இணைக்கும் கோடு தான் நடுக்கோடு. எது? ஒரு உச்சியிலிருந்து உச்சியையும் அதற்கு எதிரே உள்ள பக்கத்தினுடைய நடு புள்ளி. புரியுதுங்களா? அப்ப ஃபர்ஸ்ட் நீ என்ன கண்டுபிடிக்கணும்? நடு புள்ளி கண்டுபிடிக்கணும். நடு புள்ளியை கண்டுபிடிச்சு அந்த நடு புள்ளியை எதோட இணைக்கணும்? எதிரே உள்ள உச்சியோட இணைக்கணும். ஒரு முக்கோணத்துக்கு மூணு நடுக்கோடு வரையலாம். ஆனா நம்ம இங்க நடு புள்ளி கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ரெண்டு நடுக்கோடு வரைஞ்சோம்னால இரண்டும் சந்திக்கும் புள்ளியை நம்ம என்னன்னு வச்சுக்கலாம்? நடுக்கோட்டு மையம்னு வச்சிடலாம். புரியுதுங்களா? பாப்பு கவனி, பயிற்சி 4.5ல முதல் கணக்கு LM equal to 7.5, MN equal to 5 cm மற்றும் LN equal to 8 cm அளவுகளுக்கு முக்கோணம் LMN வரைந்து அதன் நடுக்கோட்டு மையத்தை குறிக்கவும். முத உதவி பட வரைஞ்சுக்கணும். சும்மா முக்கோணம் தெரியுது, அதனால ஒரு முக்கோணம் வரை. என்னடிக்கணும் வரையறீங்க நீங்க? முக்கோணம் வரையறீங்க. அதனால அது வந்து அப்படியே கரெக்டா இருக்கணும் அப்படின்றதெல்லாம் இல்ல, ஆனா முக்கோணமா இருக்கணும். சரியா? உனக்கு புரியணுன்றதுக்காக மிஸ் வந்து ஸ்கெட்ச் யூஸ் பண்றேன். நீங்க வந்து ஸ்கெட்ச் எல்லாம் யூஸ் பண்ண வேண்டாம், ஒரே கலர் தான் யூஸ் பண்ணணும். புரியுதுங்களா? இப்ப இதுக்கு என்ன பேர் கொடுக்கணும்? எல் எம் என். அதுவும் அப்படிதான், எல் எம் என். எப்படி மிஸ் நீங்க எல் எம் என் இப்படியே எழுதிங்க பாரு. எல் எம் ஈக்குவல் டு 7.5. புரிஞ்சுக்கலாமா இத? இது எவ்வளவு? 7.5 சென்டிமீட்டர். அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க? MN எவ்வளவு? 5 சென்டிமீட்டர். தெரியுதாடா கண்ணா? கிளியரா? அடுத்தது LN equal to 8 சென்டிமீட்டர். உதவி படம் வரைஞ்சாச்சா? இது என்ன அடிக்கணும்? உதவி படம். இது என்ன படம்? உதவி படம். ரைட்டா? இப்போ வரையலாமா? ரைட்டா? ஃபர்ஸ்ட் முக்கோணம் வரையணும். ஃபர்ஸ்ட் என்ன வரையணும்? முக்கோணம் வரையணும். இப்ப LM எத்தனை சென்டிமீட்டர்? 7.5 சென்டிமீட்டர். அதனால இந்த பூஜ்யத்துல இருந்து எடுத்தா 7.5. 7 க்கு அப்புறம் பாரு, இங்க ஒரு நடுவுல ஒரு கோடு வருதா? வருதா வரலையா? வருது. ரைட்டா? அதனால இத கரெக்ட்டா புள்ளி கரெக்ட்டா வைக்கணும், 7.5. இப்ப சப்போஸ் இங்க மொன உடைஞ்சிருந்தா 1ல இருந்து எடுத்தோம்னா 8.5 எடுக்கணும். 1ல இருந்து எடுத்தா 8.5 னு எடுக்கணும். இங்க பூஜ்யத்துல இருந்து எடுத்தா அஞ்சு. இப்ப இந்த ஸ்கேலை வச்சு எது வேணாலும் எடுக்கலாம். ஃபர்ஸ்ட் நீ 5 சென்டிமீட்டர் எடுக்கலாம், 8 எடுக்கலாம். நான் ஃபர்ஸ்ட் எதை எடுத்துக்கிறேன்னா 8 எடுக்கிறேன். ஃபர்ஸ்ட் எதை எடுக்கிறேன்? 8 சென்டிமீட்டர். பூஜ்ய கரெக்டா இப்படி எடுக்கணும்டா கண்ணா. எடுக்கும்போது நேரா வைக்கணும். இந்த ரெண்டு இதுவும் பாரு, இப்படி வைக்கும்போது இது கரெக்டா இருக்கணும். லெவல் வந்து எப்படி இருக்கணும்? வச்சா ஒரே லெவலா இருக்கணும். இது இறங்கி இது ஏத்தி எல்லாம் இருக்கக்கூடாது. அதனால நீ அந்த இது பென்சில் வைக்கும் போதே கரெக்டா வச்சுக்கணும். 8 சென்டிமீட்டர் எடுத்துட்டோமா? பாரு அதே மாதிரி எல்லாத்தா இப்படி வச்சு, இப்படி வச்சுட்டு கரெக்டா இருக்கும். இதா இருக்கா? நெத்து குத்தா ஸ்ட்ரெயிட் பண்ணிக்கணும். எல்லாரும் இப்படி வச்சுட்டு வச்சுட்டு நவுத்திடுறீங்க, அப்படி நவுத்த கூடாது. அதே மாதிரி பிடிக்கும் போது இந்த பக்கம் தான் பிடிக்கணும். இந்த அளவு எடுத்ததுக்கு அப்புறம் இந்த பக்கத்தை தொடக்கூடாது. இதை வச்சு இயல்ல வச்சிடலாம். அந்த புரியுதா? இந்த ஊசி பகுதி அந்த நீடில இங்க வச்சு 8 சென்டிமீட்டர்ல ஒரு ஆர்க் அடிக்கிறீங்க. ரைட்டுங்களா? அடுத்தது என்ன பண்றோம் அப்படின்னா, இங்க எத்தனை சென்டிமீட்டர்? 5. இப்ப பாருங்க இது ஈக்குவலா இருக்கா? அதே மாதிரி எடுத்தோடனே அது கரெக்டா இருக்கணும். ரொம்ப இதா எடுக்க கூடாது. அதெல்லாம் யாருமே நீங்க பண்ண மாட்டேன்றீங்க. ரைட்டா? இவர் கரெக்டா இருக்கான்னு பாக்கணும். இப்படி நேரா வரணும். எல்லாம் இப்படி வச்சு வச்சுதான் எடுக்கிறீங்க. கரெக்டா இருக்கணும் இந்த அளவு. அது எதுக்கு இப்படி வைக்கிறோம்னா, அந்த அது மேல கோயின்சைட் ஆகணும்ன்றதுக்காக வைக்கணும். வேற ஒண்ணும் இல்ல. இப்படி வைக்கும் போது என்ன ஆகணும்? கரெக்டா கோயின்சைட் ஆகணும்.
மறுபடியும் நேரா வந்துடணும். வந்துட்டா இந்த பக்கத்தை தான் பிடிக்கணும். பிடிச்சிட்டு இப்ப இத என்ன பண்ணணும்? 5 சென்டிமீட்டர் ஆர்க் அடிக்கலாமா? அடிக்கலாமா? அடிக்க கூடாது. நீங்க ஒரு கலர் தான் யூஸ் பண்ணணும். நான் உன புரிதலுக்காக இப்படி வரையற மிஸ். இப்ப என்ன பண்ணணும்? இந்த வெட்டு புள்ளி இங்க இருக்குதா? இரண்டு விரல் வெட்டி இருக்குதா இல்லையா? அதையும் இதையும் எனக்கு இப்படி வைக்கும்போது இந்த டிப் வந்து கரெக்ட்டா உள்ள போகுதான்னு பாத்துக்கோ. சரியாடா கண்ணா, இந்த டிப் வந்து உள்ள போகுதான்னு வெச்சுக்கணும். இந்த பாரு, வைக்கும்போதே பாரு, இப்படி வெச்சு பாக்குறேன் நான். பாக்குறேனா பார்க்கலையா? அவ்வளவுதான் வரையஞ்சாச்சா. இது எத்தனை சென்டிமீட்டர்? 8 சென்டிமீட்டர். இது எத்தனை சென்டிமீட்டர்? 5 சென்டிமீட்டர். இப்ப முக்கோணம் வரையஞ்சாச்சு. அடுத்து என்ன வரையணும்? நடு புள்ளி கண்டுபிடிக்கணும். நடு புள்ளி புரியுதுங்களா? இப்ப இந்த பக்கத்துக்கு நான் நடு புள்ளி கண்டுபிடிக்கணும்னா நல்லா கவனிங்க. இப்ப என்ன பண்ணனும்னா இந்த மைய புள்ளி வரையணும்னா இதுக்கு மைய குத்து கோடு வரையணும். உங்க புக்ல என்ன பண்ணிருக்காங்கன்னா இங்க ஒரு ஆர்க், கவனி கவனி, இங்க ஒரு ஆர்க் அடிச்சிருக்காங்க. அடிச்சிருக்காங்களா? அதுக்கு பதிலா என்ன பண்ணிக்கோ நீ, அவ்வளவு தடுமாற வேணாம், அழகா இப்படி போட்டு அப்படியே அடிச்சுக்கலாம். ரைட்டா? மறுபடி இங்க வச்சு இதை எடுக்கும் போதே நீ அரை அளவுக்கு மேல இருக்கணும். இது எப்படி இருக்கணும்? அரை அளவுக்கு மேல இருக்கணும். எல்லாம் அரை அளவுக்கு கம்மியா எடுக்க கூடாது. இந்த பகுதியில பாதிக்கு மேல. ரைட்டா? இப்ப இதை என்ன பண்ணணும்? நீங்க ஜாயின் பண்ணணும். மைய குத்து கோடு வரைந்தேன். ரைட்டா? வரையறோமா வரையலையா? நல்லா லென்தா வர. லைட்டா இருக்கிறதுனால மறுபடி வரையற, ஒரு தடவை தான் வரையணும். கரெக்டா? இப்ப இதுதான் புள்ளி, இந்த பக்கத்தினுடைய மைய புள்ளி. புரியுதுங்களா? மையமா இருக்கா இல்லையா? இரு சம பகுதிகளாக பிரிக்கணும். இப்ப நல்லா கவனி, இதையும் அதனுடைய எதிர் உச்சியையும் இணைக்கணும். இதையும் அதனுடைய எதிர் உச்சியையும் இணைக்கணும். அதுதான் என்னது? நடுக்கோடு. இப்ப இது நடுக்கோடு கிடையாது, இது வந்து நடுக்கோடு கிடையாது, இது என்னது? மைய குத்துக்கோடு. இத வந்து மைய புள்ளி கண்டுபிடிக்கிறீங்க. இப்ப இந்த மைய புள்ளியையும் இந்த எதிர் உச்சியையும் இணைக்குது பத்தியா பார், பச்சை கலர்ல, அதனாலதான் வரையணும். இதுதான் என்னது? நடுக்கோடு. ஒரு பக்கத்துக்கு வரைஞ்சாச்சா? அதே மாதிரி அடுத்த பக்கத்துக்கு வரையலாமா? வரையலாமா? வரைய. இப்ப இந்த பக்கத்துக்கு வரையறேன். ரைட்டுங்களா? இப்ப எப்படி எடுக்கிறேன் நானு? பாதி அளவுக்கு மேல. நான் என்ன சொன்னேன்? ஈஸியா இருக்கிறதுக்கு அப்படி வரைஞ்சுக்கோ. அப்ப ஈஸி உனக்கு, எளிமையா இருக்குமா இல்லையா? அடுத்தது இங்க இங்க பேர் கொடுக்கணும். எல் எம் என்னது இங்க? ரைட்டா? இப்ப இத என்ன பண்ணணும்? நீங்க ஜாயின் பண்ணணும். கரெக்டா அந்த டிப்பு வச்சுக்கணும். டி கண்ணுங்களா, இவர் இந்த டிப்பு வந்து கரெக்டா வைக்கணும். நகுத்திக்கணும். ரைட்டா? புரியுதா? புரியுது. இப்ப இந்த மைய புள்ளி வந்துருச்சா? இங்க இங்க மைய புள்ளி வந்துருக்குதா வரலையா? இது இங்க பாரு, தங்கி வருதா? இத என்ன பண்ணணும்? எதிரூச்சியோட இணைக்கணும். இது என்னது? நடு புள்ளி. மைய குத்து கோடு வரைஞ்சிருக்கோம். இப்பதான் என்ன வரையறோம் நம்ம? நடுக்கோடு வரையறோம். இப்ப வரையறதா என்னது? நடுக்கோடு. பாருங்க, இங்க ஒரு பச்சை கலர்ல கோடு வந்துருக்குதா? இங்க ஒரு பச்சை. இதுதான் புள்ளி. அதுக்கு என்ன பேர் கொடுக்கணும்? என்ன கண்ணு பேர் கொடுக்கணும்? ஜி. யாருடைய சின்னது? ஜி. புரியுதா? புரிஞ்சுதா? புரியலையா? ரைட்டா? இதுதான், வேற ஒண்ணும் கிடையாது. நீ அதனால வரையும் போது இப்படி டபுள் ஆர்க் அடிச்சும் செய்யலாம், இல்ல அப்படின்னாலும் இப்படியும் செய்யலாம். ஒண்ணும் தப்பு கிடையாது. வரையும் போது இது எளிமையா இருக்குதுன்னு சொன்னீங்க, அதனால இதை கொடுத்தேன். இங்க வரையறது மைய குத்துக்கோடு. இந்த பக்கத்தினுடைய மையத்தை, நடுப்புள்ளிய கண்டுபிடிக்கிறோம். புரியுதுங்களா? அடுத்தது இதுதான் என்னது? இந்த நடுப்புள்ளியையும்
அந்த உச்சி எதிரே உள்ள உச்சி அதை இணைக்கிற கோடு தான் என்னது நடுக்கோடு புரியுதா இணைக்கிற கோடு தான் என்னது நடுக்கோடு அப்ப இது என்ன விகிதத்துல இருக்குன்னு பாத்தீங்கன்னா 2:1 இது 2 சென்டிமீட்டர் இருந்தா இது 1 சென்டிமீட்டர் இருக்கும் புரியுதுங்களா இது 2 சென்டிமீட்டர் இருந்தா இது 1 சென்டிமீட்டர் இருக்கும் அப்ப இது 4 சென்டிமீட்டர் இருந்தா இது 2 சென்டிமீட்டர் புரியுதுங்களா இது 6 சென்டிமீட்டர் இருந்தா இது 3 சென்டிமீட்டர் புரிஞ்சுதுங்களா புரிஞ்சதா புரியலையா ரைட்டா டாக்கனா அழகா வரையிருவீங்களா थैंक यू